ஸ்டாண்டர்டில் வந்து வயர் செக்கர் பிக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது மூணு ஐட்டம் இருக்குது. பிக்கு, அசோகா, டிக்குன்னு ஒரு சைஸ் வந்திருக்கு. நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி இருக்குது, நம்ம வாங்கினதெல்லாம் நம்ம இந்த வாட்டி வாங்குகிறோம். இதான் அது. பிக்குலையுமே வயர் செக்கர் வருது. ஆக்சுவலாக இதான் அதோட சைஸு. டைமிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இந்த பிக்கு டைமிங் எவ்வளோ வருமோ அந்த டைமிங் இருக்கும். இதை நம்ம வயர் செக்கரில் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதோட டெஸ்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். இதோட ப்ராடக்ட் கோடு அப்புறம் இதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்போம். அப்படி உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதை நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இல்லை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே கவரேன். செக்கர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா, இதான் வந்து அதோடய பீஸு. இது வந்து அதுக்குள்ளே ஒரு நாலு கம்பி அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த ஹோலில் இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் கைக்கு வராது, அந்த பக்கம் தான் சுற்றும். அது கீழே உழாது மேக்ஸிமம். அப்படி உழுதுனாலும் அந்த பக்கம் தான் உழும். இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்காங்க. இது பிக்கு, இதோட டைமிங் இவ்வளோ தான் இருக்கும். இதிலே வந்து டீலக்ஸ் ஒன்று இருக்குது, அதோடய டைமிங் இதை விட ஒரு மூணு மடங்கு அதிகமாக இருக்கும். மூணுலேருந்து நாலு மடங்கு அதிகமாக இருக்கும். அதோடய டெஸ்டிங் வீடியோவும் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ப்போம். நம்ம இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்கும் ஆல்ரெடி, அதை பார்த்துக்கோங்க. இது வந்து